ஹாய் ஹலோ, வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா, இந்திய ரயில்வேலேருந்து லெவல் 1 போஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றி நம்ம முழு தகவல்களும் வந்து வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண இது வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பாருங்கள், நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. அண்டு ஸோ இதுக்கு முடிவு வந்து பார்த்திங்கன்னா, ரயில்வே துறையில் 1.5 லட்சம் வேக்கன்ட் ஷார்ட் நோட்டீஸ் வெளியிட்டு இருந்தாங்க. அதில் வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ லெவல் 1 போஸ்ட்டு தான். ஸோ அதாவது வந்து ரெக்ரூட்மெண்ட் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 செவன்த் சிபிசி பே மேட்ரிக்ஸ், ஓகேங்களா? ஸோ லெவல் 1 போஸ்ட் எல்லாமே வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து எல்லா போஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி ஈக்குவலான அந்த மாதிரி வேலைவாய்ப்பு தான் இது எல்லாமே. ஸோ எவ்வளோ போஸ்ட்டு எவ்வளோ வேக்கன்ட் எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண மாதிரி வரைக்கும் பாருங்கள். ஓகே. ஸோ டேட் ஆஃப் பப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 23/2019, அண்ட் ஆன்லைனில் ஸ்டார்ட் ஆகிறது. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 12/3/2019 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/4/2019 முடிவடையுது. ஸோ அதே போல் நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு வந்து 23/4/2019, அண்டு ஆஃப்லைன் பேமெண்ட்டுக்கு 18/4/2019. ஸோ ஃபைனல், ஓகேங்களா? ஸோ அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் வச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ டென்டேட்டிவான ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 6 அக்டோபரில் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன் அப்படின்னு பார்த்தோம்னா, 137,69 வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம சென்னை ரீஜனுக்கு எவ்வளோ வேக்கன் கொடுத்துருக்காங்கன்னா, 9,579 வேக்கன் வந்து நம்ம சென்னை ரீஜன் சவுத் ரீஜனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அண்டு அடுத்து வந்து அப்படியே ஒவ்வொன்றா வருஷம் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எந்த டேட்டுக்கு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த லாஸ்ட் டேட் 12/4/2019 அந்த டேட்டுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை. ஸோ அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணிக்கணும், ஆர் ஐடிஐ படிச்சுனா இந்த போஸ்ட் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே போல் மினிமம் 10th குவாலிஃபிகேஷன் இல்லை ஐடிஐ வந்து நீங்கள் வந்து இந்த கொடுத்துருக்க டேட்டுக்கு, அதாவது ஃபைனலாக நான் ஃபைனல் படிச்சிருக்கேன், இப்போ தான் நான் படிக்க முடிக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அதை முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? 10th ஐடிஐ வந்து நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும். ஸோ இப்போ தான் படிச்சுட்டு அப்படின்னா உங்களால் எலிஜிபிள் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரியும் ரயில்வே வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது. ஸோ வேலிட் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் 26/4/2019, ஓகேங்களா? ஸோ சென்டர் சிட்டி, ஸோ சிபிடி இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஸோ எதில் வந்து சிங்கிள் ஆர் மல்டிபிள் ஸ்டேஜ் மோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, ஸோ ஒரு ஸ்டேஜ் இருக்கா, ரெண்டு ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்கா அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ எய்தர் பார்த்தீங்கன்னா சிங்குலர் ஆர் மல்டிபிள் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிபிடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி பிஇடி டெஸ்ட்டும் இதில் வந்து உங்களுக்கு இருக்குது. அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இது மூலயமா வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கால் லெட்டர் அனுப்புவாங்க, ஓகேங்களா? ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முடிவு அந்த குரூப் டி தேர்வு போல் தான். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். சரி, நெகட்டிவ் மார்க் இருக்குது 1/3, ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும், அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/4/2019, அதுக்குள்ளே உங்களோட குவாலிஃபிகேஷன் அண்டு ஏஜி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே தான் கல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும். ஸோ அடுத்து அப்ளை பண்ணுற ப்ராசஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்படி அப்ளை அப்ளை பண்ணுறோம், ஸோ என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பார்த்துக்கோங்க. ஸோ கண்ணாடி போட்டவங்களும் இது வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து விஷுவல் ஸ்டாண்டர்டு அவங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டெஸ்ட்டு வைப்பாங்க. ஸோ இவ்வளோது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயம் வந்து பாஸ் ஆகிடலாம். வயது வரும்பு அப்படி பார்த்தா மினிமம் வந்து 18 அதிகபட்சம் 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க யாருனாலும் இது வந்து விண்ணப்பிக்கலாம். அதிகபட்சம் ஏஜ் எலெக்ஷன் பார்த்து ஸோ எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும் ஓபிசி நான் கிரிமினலர்ஸோ 3 இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து 33 இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே இன்னும் பல விதமான ரிலாக்ஸேஷன் டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போல வந்து ஃபைனல் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது வந்து மினிமம் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th ஐடிஐ, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடிச்சிருந்தா தான், இப்போ கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும். முடிச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரீஃபண்டபுள். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஆல் கேட்டகரிக்கும் 500. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எக்ஸர்வீஸ் ஒன் கேண்டிடேட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250. ஸோ இவங்களும் 250 ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 250 ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ 500 ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 400 வந்து ரீஃபண்ட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ நெட் பேக்கிங், ஸோ எது வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ க்ளோசிங் டேட் ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடியும் சொல்லாச்சு. ஸோ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எது மூலயமா நீங்கள் வந்து ஆன்லைன் பேங்க் இது மூலயமா நீங்கள் வந்து பணத்தை வந்து பே பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து எக்ஸாம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸு. ஸோ 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஜென்ரல் சயின்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸு,
இது ஒரு ஸ்டேஜ் மட்டும் இருக்குமா, இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜுக்கும் போகுமா அப்படிங்கிற டவுட் தான், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் வந்து டோட்டலாக வந்து நமக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து நெகட்டிவ் மார்க் 1/3 அப்படின்ற ரேஷியோவில் நெகட்டிவ் மார்க் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இங்கே சிலபஸ் வந்து டீடெயில்ஸாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட். ஃபிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 35 kg வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் ஸோ 100 மீட்டர் வந்து 2 மினிட்ஸில் வந்து ஓடணும். அதே போல் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 20 kg வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் வந்து 2 மினிட்ஸில் வந்து ஓடணும். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு. அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1000 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேருந்து 40 செகண்ட்ல வந்து டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ஓடி முடிக்கணும். ஸோ இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து கொண்டு போகணும், ஓகேங்களா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் மார்க்கு மற்றும் எஜுகேஷன் நார்மலைஸ் மார்க்கு, ஸோ அதை பற்றின டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஹவு டு அப்ளை உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ எல்லாமே வந்து ஜேபிஜி ஃபார்மெட்லாம் அப்ளை பண்ணணும். ஸோ எத்தனை கேபியூ சிக்னேச்சர் ஃபோட்டோ சர்டிஃபிகேட்லாம் எத்தனை கேபி குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அந்த ஜஸ்ட் இந்த ஹவு டு அப்ளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதன் பண்ணி வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ப்ரொசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறது மஸ்ட்டு. அதுலேயும் முக்கியமாக என்ன கரெக்டாக மிஸ்டேக் பண்ணுறாங்க பண்ணல அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஜோன் முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா ஜோன்லாம் கொடுத்தீங்கன்னா மாடிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமானது. நீங்கள் ஜோனை கிளிக் பண்ணால் தான் அடுத்தது வந்து உங்களால் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்அப் பண்ண முடியும். ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து கரெக்ஷன்ஸ் பல பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அது மாடிஃபை, ஆனால் அதுக்கு வந்து பே பண்ணணும், அதுக்கு வந்து மணி வந்து வாங்குறாங்க. ஸோ ஓகேங்களா, நீங்கள் காசு கொடுத்தா வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து அதிகபட்சம் 2 டைம் தான் வந்து உங்களால் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும், அதுக்கு மேலே வந்து உங்களால் கரெக்ஷனும் பண்ணிக்க முடியாது. அதனால் வந்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ மாடிஃபிகேஷன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா அவங்க வந்து ஃபீஸ் வாங்குறாங்க நீங்கள் மாடிஃபை பண்ணுறது ஏதோ கரெக்ஷனோ. ஸோ ஓகேங்களா, மேஜர் சேஞ்சஸ் பண்ண முடியாது, மைனராக இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ் வந்து உங்களால் பண்ண முடியும். அதுவுமே கொடுத்துருக்க அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அதை பண்ணி ஆகணும். சப்போஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு வந்து எடுத்தோன்னே நீங்கள் வந்து ஃபீஸ் ஃபஸ்ட்டு டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டெப்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதில் மாடிஃபை ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் மாடிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பேமெண்ட் தான் காட்டும். நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து மூவ் ஆகும், ஓகேங்களா. அதனால் வந்து பே பண்ணி நீங்கள் அடுத்து மாடிஃபை பண்ணலாம். அதனால் அப்ளை பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், அதை தான் நான் சொல்ல வரேன், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஹால் டிக்கெட்டு இதெல்லாமே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வரணும், ஓகே. ஸோ அப்ளை பண்ணுற போது சவுத் ரயில்வேக்கு வந்து rrb.chennai.gov.in அப்படி இணையதளத்தில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ முதல்ல என்னென்ன போஸ்ட் நம்ம சொல்லி பார்க்கவே இல்லை, அந்த போஸ்ட்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 61 பேஜ் கொடுத்துருக்கானுங்க. ஸோ போஸ்ட்லாம் வந்துருச்சு, ஓகே. இதுதான் அந்த போஸ்ட், எல்லா போஸ்ட்டுமே என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அஸ்டன் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராக் மெயின்டெனன்ஸ் கிரேட் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, அது அஸ்டன் ஒர்க் ஷாப்பு. ஸோ அடுத்து பிரிட்ஜு, ஸோ அஸ்டன் C&W அசிஸ்டன்ட் டிப்போட் ஸ்டோரிஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டன் லோக்கோ சீட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டன் லோக்கோ ஷீட்டில் வந்து டீசல் தனியாக இருக்குது, கெமிக்கல் தனியாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மேன், சிக்னல் டெலிகாம், அடுத்து ட்ராக் மெஷின், அசிஸ்டன்ட் TL அண்ட் ஏசி, அசிஸ்டன்ட் TL அண்ட் ஏசி ஒர்க் ஷாப்பு, அசிஸ்டன்ட் TRD, அசிஸ்டன்ட் ஒர்க்கர் இன் ஒர்க் ஷாப்பு, அடுத்து ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 17 விதமான போஸ்ட் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் வயதும் 18, அதிகபட்சம் 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் ஆர் ITI முடித்தவங்க மட்டும்தான் அதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். ஸோ வேறு எதுவுமே நீங்கள் அதிகபட்சம் எது படித்தாலும் விண்ணப்பிக்க முடியாது. ஸோ மினிமம் வந்து 10th படிச்சிருக்கணும், அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை ITI படிச்சிருக்கணும், அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா. மேலும் இதை பற்றினா டவுட்ஸ் இருந்துச்சு அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ரீஜன் சவுத் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 9000 சில்லற வந்து டோட்டலாக வந்து சவுத் ரீஜன் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அவுட் அப்ளை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் வேகன்ஸோ யார் யாருக்கு எவ்வளோ எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ மொத்த காலி பணங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜில் உங்களால் பார்த்துக்க முடியும். டோட்டல் வேகன் அப்படின்னு சவுத் ரீஜன் மொத்தம் பார்த்தோம்னா மொத்தம் 17 விதமான போஸ்ட்டுக்கும் டோட்டல் வேகன் பார்த்தோம்னா ஒரு 9579 வேகன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் அதிகமாகவே நிறையவே தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் வந்து அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாமும் வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக பாஸ் ஆகலாம், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவோம். அண்டு யூஆருக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ வேகன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 4363 வேகன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ST வந்து பார்த்திங்கன்னா SC வந்து ஒரு 1353 வேகன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ST வந்து பார்த்திங்கன்னா ஒரு 807 வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து OBC வந்து ஒரு 2118 வேகன் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ அடுத்து இடபிள்யூஎஸ், ஸோ எக்கனாமிக் வீக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 958 வேகன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேகன் கவுண்ட் பண்ணோம்னா ஸோ 9579 வேகன் வந்து ஸோ சென்னை ரீஜன் மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்குள்ளே ஸோ 1.5 லட்சம் வேகன் வந்து பார்த்தீங்கன்னா 4 லெவல் போஸ்ட்டாக வந்து விட்டுருந்தாங்க. அதில் வந்து NTPC வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கலு, ஸோ அடுத்து ஒன்று விட்டுருந்தாங்க. இப்போ அது லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் போஸ்ட்டுலாம் எக்கச்சக்கமான போஸ்ட்டு. இது எல்லாமே குரூப் டி ஈக்குவலான வேலைவாய்ப்பு தான் இதுவும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து தாராளமாக எல்லோரும் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. அது மட்டும் இல்லைங்க, ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆகட்டும், ஆன்லைன் கிளாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, புக்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ண இருக்கிறோம். நம்ம சேனல் இந்த சேனல் இல்லைங்க, அதுக்கான இன்னொரு சேனல் இருக்குது அந்த சேனலில். எதுக்குடா இப்போ இன்னொரு சேனலுக்கு மார்க்கெட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதில் தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஜாப் மட்டும்தான் போட போகிறோம். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ ஓகே, இந்த வேலைப்பு பற்றி நான் எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அந்த வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் நம்பர்களை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வேலைப்பகுதி உங்களை சந்திக்கலாம். டாடா பாபாய்.